सान्द्रानन्दावबोधात्मकम् अनुपमितं कालदेशावधिभ्यां निर्मुक्तं नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावद् साक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानां सो नेति वस् न अञ्च श्लोकं पातम् गजेन्द्रमोक्षत्रेन्द இன்றைக்கு வந்து ஆறாவது ஸ்லோகம் பார்க்க போகிறோம் நேதி வந்து ஹூ ஹூ ஸ்தாவத்து பி ஷாபாத் கிராஹீபூத்த தஜ்ஜலே வர்த்தமான ஜக்ராஹ்யேனம் ஹஸ்தினம் பாததேஷே சாந்தியர்த்தம் ஹி ராந்தி தோ ஸ்வகானாம் ஸோ வந்து அந்த அந்த முதலையானது அந்த கஜேந்திரனுடைய காலை வந்து பிடிச்சொடுத்து பிடிச்சதுக்கு காரணம் என்ன சொல்கிறார் அப்படின்னா சாந்தியர்த்தம் ஹி ஷ்ராந்தி தோசி ஸ்வகானா ஸ்வகானாங்கிற போது தன்னுடைய பக்தர்களுக்கு வந்து அவள் வந்து அந்த முக்தி அந்த விமுக்தையே லோக விஷயத்துலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா அவளுக்கு கண்டினியூஸாக சுகத்தை கொடுத்தா அவள் வெளில வர மாட்டாள் அந்த சுகத்தை அனுபவிக்கிறதுல தான் இருப்பாள் ஆனால் அந்த துக்கத்திலேருந்து அவளுக்கு துக்கத்தை கொடுத்துட்டோம் கொடுத்துட்டார் அப்படின்னா இந்த இந்த ஜென்மா இவ்வளோதானாங்கிற ஒரு விரக்தி வரும் லோக விஷயத்துலேருந்து அதுக்கோசரம் பகவான் வந்து அந்த கஜேந்திரனுக்கும் கஷ்டத்தை கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தோடு முடித்தோம் அடுத்தது என்ன ஸ்லோகம் அப்படின்னா ட்வ்சேவாயாக வைபவாது துர்நிரோதம் யுத்தியந்தம் தம் வத்சராணாம் சஹசிரம் பிராப்தே காலே துவத் பத ஐகாக்ரிய சித்தியை நக்கராம் ஹஸ்திவரியம் யதாஸ்துவம் ஸோ துவ்சேவாயா ட்வ்சேவாயாகனு சொல்லும்பொழுது அதாவது ஒன் ஒன்ன வந்து இத்தனை வருஷம் இத்தனை காலம் வந்து சேவை பண்ணதுனால அந்த ஒரு பிரபாவாத்து அந்தனுடைய ஒரு எஃபெக்ட் அந்த ஒரு வைபவாத்து என்ன அப்படின்னா துர்நிரோதம் துர்நிரோதது ரொம்ப கஷ்டப்படாமல் சகசிரம் வருஷம் அந்த வந்து அந்த யானையானது அந்த முதலையோடு சண்டை போட்டுருந்தது சண்டை போட்டு அதுலேருந்து அதை எப்படி வந்து வெளியில் வரும் எப்படி தன்னை விடுவிச்சிக்கிறது அப்படிங்கிற ஒரு பிரயத்தனத்தில் ஈடுபட்டு இருந்தது அப்படிப்பட்ட ஹஸ்தி ஒரு காலே பிராப்தே அப்படின்னு சொல்லும்பொழுது அதனுடைய அந்த கர்மாவசான அந்த பிராரப்த கர்மா கர்மா அவசான காலே அந்த காலம் வந்த டைமில் என்ன பண்ணார் பகவான் அப்படின்னா துவ்பத ஐகாகிரிய சித்தியை நக்கராக்கிராந்தம் வெதாகா வெதாகான்னு சொல்லும்பொழுது துவம் வதாகா இங்கே வந்து மதிமபுருஷ ஏகவசனத்தில் இருக்குது வீதா லுங்கில் இருக்குது அதாகான்னு வரும் ஃபார்மு ஸோ துவம் எதாகா நீ வந்து அந்த 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 யானையை வந்து என்ன மாதிரி பண்ணிவிட்ட அப்படின்னா நக்ராக்கிராந்தம் அந்த நக்கரனான அந்த முதலையால் ஆக்கிராந்தமாக நீ ஆக்கப்பட்டனா மேலும் அந்த உன்னுடைய உனக்கு உன்கிட்ட பக்தி பாவத்தோடு இருந்ததுனால இத்தனை வருஷம் அந்த ஒரு வைபவாத்து துர்நிரோதம் இத்தனை வருஷம் அது யுத்தம் பண்ணிட்டு இருந்தது அந்த முதலையோட ஆனால் காலே பிராப்தே பிராப்தே காலே அந்த சரியான ஒரு காலம் வந்த தருணத்துல அந்த நக்ராக்கிராந்தம் எதாகா அந்த ந அந்த முதலைய வந்து நீ வந்து இன்னும் அதுக்கு வந்து ஃபர்தரா ஒரு பீடா கொடுக்கற அளவுக்கு செய்யும்படி தூண்டு வச்ச எதுக்கோசரம் ஏன் வந்து பகவான் இப்படி மேல மேல வந்து கஷ்டம் கொடுக்கறார் அப்படின்னா த் பத ஐக்காக்ர சித்தியை ஸோ அந்த கஜேந்திரனை உன்னுடைய பதத்தில் உன்கிட்ட ஒரு ஐக்காக்ரியம் ஏகாகிரதா வரணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நீ வந்து அந்த கஜேந்திரனை அந்த மாதிரி ஒரு கஷ்டத்துக்கு உட்பட்ட உட்பட வச்ச ஸோ ஸேவாயாக வைபவாத்து துவம் த்தொச்சேவாய வைபவாத்து துர்நிரோதம் வசராணாம் சஹசிரம் யுத்தியந்தம் தம் ஹஸ்திவரியம் காலே பிராப்தே பத ஃபத ஐக்கி நக்காக்கிராந்தம் வதா சோ ட்வேவா அப்படின்னு சொல்லும்பொழுதே ம அனுஷ்டராதனசிய முன் ஜன்மால அந்த கஜேந்திரனால அதாவது அந்த இந்திரத்யும்னத்துல அது வந்து என்ன ஒரு அனுஷ்டானம் வந்து அதால செய்யப்பட்டதோ எது எந்த எந்த என்ன விதமான ஒரு அனுஷ்டானம் அப்படின்னா துவத் ஆராதனசிய ஒன்ன ஆராதிக்கணுங்கிற ஒரு விஷயத்துல ஒரு அனுஷ்டானம் செய்யப்பட்டது தஸ்ய வைபவாத்து அந்த ஒரு பிரபாவாத்து அதனுடைய ஒரு எஃபெக்ட் அதனுடைய ஒரு பரிணாமம் அதனால் என்ன அப்படின்னா துர்நிரோதம் துர்நிரோதம்னு சொல்லும்பொழுது அபர்யாக்குலம் ஒரு வியாக்குலமும் ஒரு கஷ்டமும் படாமல் வட்சராணாம் சகசிரம் ஆயிரம் வருஷங்கள் வந்து அது வந்து அந்த முதலையோடு இருந்தது அப்படிப்பட்ட சகசிரம் வருஷம் வட்சராணாம் சகசிரம் யுத்தியந்தம் அந்த ஆயிரம் வருஷங்கள் சண்டைய போட்டு இருந்த தன் அந்த பிடியிலேருந்து வெளிவரணும்னு பிரயத்தனம் இருந்த தம் அஸ்தி வர்யம் அந்த கஜேந்திர கஜசிரேஷ்டனை என்ன நீ காலே பிராப்தே காலே பிராப்தே அப்படின்னா என்னன்னா பிராரப்த கர்ம அவசான காலே அதுக்கு வந்து பிராரப்த கர்ம வசாத்து இந்த மாதிரி அதுக்கு வந்து கஷ்டத்தை அனுபவிச்சுருக்கு அதுக்குன்னு அந்த காலத்துக்கு ஒரு அவசானம் வருவோம் அவசானம்னா எண்டு அந்த காலே பிராப்தே அந்த அவசான பிராரப்த கர்ம அவசான காலே பிராப்தே ஆகதே பத ஐகிரிய சித்தியை உன்னுடைய பதையோகோ ஐகாக்ரஸ அப்படின்னா சித்தியை பலப்பிராப்தையே சோ மனசுக்கு ஒரு ஸ்திரீகரணம் அண்ட் ஜன்மால அபியாசம் பண்ணப்பட்ட அந்த ஒரு விஷயத்திற்கு இப்போ வந்து பலப்பிராப்தையே சித்தையேனா பலப்பிராப்தையேன்னு அர்த்தம் அந்த ஜன்மா உன்கிட்ட ஒரு பக்தி பாவத்தோட இருந்ததுனால உன்கிட்ட ஒரு ஐக்காகரியத்தை அடையணும் அதுதான் பல பிராப்தி அந்த கஜேந்திரனுக்கு அப்படின்னு இங்க பலம்னா முக்தி மோக்ஷா அதுதான் இங்க பலன் சோ அதனால நீ என்ன பண்ண மேலும் என்ன பண்ண கஷ்டப்பட்டு ஆயிரம் வருஷங்கள் அது தள்ளிடுத்து ஆனா நீ விடலை மேல என்ன பண்ண அப்படின்னா நக்ராக்ராந்தம் எதாகா சோ நக்ரேண அந்த கிராஹேண ஆக்கிராந்தம் ஆக்ராந்தம் நாம அதிமாத்திரம் பீடித்தம் ரொம்ப ஜாஸ்தியா அப்படி நசுக்கிறது போட்டது அந்த மாதிரி வெதாகா நீ வந்து செஞ்ச சோ ஏன் இப்படி நீ செய்யணும் அப்படின்னா சாந்தானாமேவ மோக்ஷே அதிகாரிதையா ஆர்த்திம் வினா சாந்தேகே அனுதயாத்துச்சா இவ ஸோ வந்து யாருக்கு வந்து அஹ் வந்து அதிகாரி அதிகாரி யாரு அப்படின்னா ஆர்த்திம் வினா சாந்தானாமவ் அந்த சாந்த உபசமத்துல தான் மோட்சத்துல அதிகாரம்ங்கிறது ஆர்த்திம் வினா அப்படிப்பட்ட ஆர்த்தினா கஷ்டம்னு அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை கொடுக்காமல் சாந்தேகே அனுதயாது ச இவ ஏன் கஷ்டம் கொடுத்தாதான் பகவான் வந்து முக்தியில வருவார் அப்படின்னா கஷ்டம் கொடுத்தாதான் இந்த ஜீவனா பொறக்கிற அந்த அந்த ஜீவசரீரத்தை எடுத்துட்டு இருக்கிற அந்த ஆத்மாக்கு இதெல்லாம் இந்த லௌக்கிகமாக இருக்கிற சுகம்லாம் வியர்த்தம்ங்கிறதே அப்போ தான் புரியும் சுகத்தை குடிச்சு கொடுத்துட்டே இருந்தார் பகவான்னா ஜம்மனை அனுபவிச்சுட்டு இருக்கணுங்கிற ஒரு எண்ண தான் வரும் இல்லையா ஸோ அதனால் சாந்தானாமேவ மோக்ஷே அதிகாரி தையா ஆர்த்திம் வினா சாந்தேகே அனுதயா திருச்ச இது பாவக அப்படிப்பட்ட கஷ்டம் இல்லாமல் அந்த சாந்திக்கு வந்து உதயமே ஆகாது அதுக்கு வந்து आविर्भावमे आगात् स्यार्का सो so, त्वत्सेवायाः वैभवात् दुर्निरोधं युद्धन्तं तं वत्सराणां सहस्रं प्राप्ते काले त्वत्पद त्वत्पदैकाग्र्यसिद्ध्यै नक्राक्रान्तं हस्तिवर्यं व्यधास्त्वं सो so, अश्लोकं पाते <laughs> आर्तिव्यक्तप्राक्तनज्ञानभक्तिः शुण्डोत्क्षिप्तैः पुण्डरीकैः समर्चन् பூர்வாபியஸ்தம் நிர்விசேஷம் ஆத்மனிஷ்டம் ஸ்தோத்திரம் சிரேஷ்டம் சக அன்வகாதி பராத்மன் ஸோ வந்து போன இதில் வந்து கஷ்டத்தை கொடுத்தார் அடுத்தது என்ன அப்படின்னா அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றார் அப்படின்னா அந்த ஆர்த்தி வியக்திராக்தன ஞான பக்திஹின்னு சொல்லும் பொழுது ஆர்த்தினா கஷ்டம் அந்த ஆர்த்தியா வியக்தம் எது அப்படின்னா போன ஜன்மத்தில் அடைஞ்ச அந்த ஞானமும் பக்தியும் ஞானமும் பக்தியும்னா ஞானம் பக்தி ரெண்டுமே ஒன்றா வந்துருத்தா கீதையில் பார்த்தோம்னா பதினெட்டு சாப்டரில் ஃபஸ்ட்டு மூணு கர்மகாண்டம்னு சொல்றா நடுவில் இருக்கிறது பக்தி மீதி கடைசியில் இருக்கிற ஆறு வந்து ஞான காண்டம் ஏன் வந்து இந்த பக்தியை வந்து சென்டரில் போட்டிருக்கான்னா இது ரெண்டு தான் அது ரெண்டு அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணும் இந்த பக்தி தான் அந்த கர்மா கர்மகாண்டத்தையும் ஞான காண்டத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் ஸோ அந்த ஞானம் பக்தி ரெண்டுமே ஒன்றா இருக்கா அப்படின்னா அவனுக்கு வந்து ஞானமும் இருந்தது பக்தியும் இருந்தது பக்தி இருக்கிறதுனால மேலே சகுண உபாசனமும் பண்ணான் ஞானாகார ஞானம் இதுதான் சத்தியம் அப்படின்னு தெரிய தெரியற ஒரு ஞானமும் அவனுக்கு இருந்தது ஸோ வந்து ஆர்த்தி வியக்திராகன ஞான பக்திகின்னு சொல்லும் பொழுது ஆர்த்தியா ஆர்த்தியானா நக்கர ஆக்கிரமண ஜனிதையா பீடையா அந்த நக்கரன் அந்த முதலையால பிடிக்கப்பட்டு அதனால உண்டான ஒரு கஷ்டம் அது வந்து வியக்தே அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் அபிவக்தே சதி அது வந்து வெளில வரும்பொழுதுதான் பிராக்தனே பிரார்த்தனேங்கிறது பூர்வ ஜென்மாவில் ஜென்மாந்தரியே அந்த ஞானம் ச பக்திச் ச இ ஞானபக்தி எஸ் தாதிருஷா அந்த ஜென்மாந்தரத்தில் இருக்கின்ற அந்த ஞானமும் பக்தியும் மேலும் என்ன அப்படின்னா சக அந்த பக்தியோடு இருக்கின்ற சக அந்த கஜேந்திர சுண்ட உத்கிப்தைஹி சுண்டகான்னு அதனுடைய ட்ரங்க் அத உத்கிப்தைஹி அதை வந்து அந்த ஊர்தவம் அதை வந்து மேலே தூக்கிக்கிறது புண்டரீகைஹி சமர்ச்சனைனா கீழே வந்து கால் அதனுடைய கால் வந்து முதல்ல பிடிச்சின்னு இருக்குது ஸோ மேலே வந்து வெறும் அதனுடைய சுண்டத்தை தூக்கி அதில் என்ன பண்ணுறதுன்னா புண்டரீகைஹி புண்டரீகம் அப்படிங்கிறது வெள்ளை தாமரை சரியா சித அம்போஜைகி ஸோ அந்த வெள்ளை தாமரையினால் சமர்ச்சன்னு என்ன எப்படி வந்து ஒன்றை வேண்டது எப்படி ஒன்றை கூப்ப கூப்பிட்றது அது அப்படின்னா பூர்வாபியஸ்தம் நிர்விசேஷ ஆத்மனிஷ்டம் ஸ்தோத்திரம் சிரேஷ்டம் அன்வாதி ஸோ வந்து பூர்வ அபியஸ்தம் பூர்வ அபியஸ்தம் அப்படின்னா பூர்வஜன்மீ அந்த முன்னாடி ஜன்மத்தில் பூர்வஸ்மின் அபியஸ்தம் முன்னாடி கட்டுண்ட முன்னாடிஜன் ஜன்மல அபியாசம் பண்ண நிர்சேஷ ஆத்மனிஷ்டம் அதாவது பிரம்ம விஷயம் இத்தர அந்த நிர்குண பிரம்ம விஷயத்தை ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்தோத்திரத்தை அது எப்படி பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தான் பூர்வாபியஸ்தம்ங்கிறத முதல்ல போட்டுட்டார் ஸோ நிர்விசேஷ ஆத்மனிஷ்டம் ஸ்தோத்திரம் சிரேஷ்டம் அன்வகாதித்து எப்படி அதுக்கு இந்த மாதிரி சிரேஷ்டமான ஒரு ஸ்தோத்திரம் தெரியும் அப்படின்னா அதுக்கு பூர்வாபியஸ்தம் முன்ஜென்மாவில் அபியாசம் செய்யப்பட்ட நிர்விசேஷ ஆத்மனிஷ்டம் அந்த நிர்குண பிரம்ம விஷய விஷய ரூபமாக இருக்கின்ற ஸ்தோத்திரம் அந்த ஸ்தோத்திரத்தை அன்வகாதி அந்த மாதிரி நிர்குணபரமாக இருக்கின்ற ஸ்தோத்திரத்தை சொன்னதனாலேயே அந்த ஸ்தோத்திரமானது சிரேஷ்டம் சரியா ஸோ அப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் சிரேஷ்டம் அன்வகாதீத் அது வந்து அந்த 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 யானையானது சொன்னது சோ இதுதான் சோ ஆர்த்திவியக்திராக்டன ஞான பக்திஹி சுண்டோத்க்ஷிப்தைகி புண்டரீகைஹி சமர்ச்சன்னு பூர்வாபியஸ்தம் நிர்விசேஷ ஆத்மனிஷ்டம் ஸ்தோத்திரம் சிரேஷ்டம் சோந்தவகாதி பராத்வன் ஏன் வந்து நிர்விசேஷ ஆத்மனிஷ்டம் சிரேஷ்டம் ஸ்தோத்திரம் அப்படின்னா இருக்கிறத்துலே ரொம்ப கஷ்டமான ஒரு அபியாசம் கஷ்டமான ஒரு உபாசனைன்னு எடுத்துட்டோன்னா அந்த நிர்குண பிரம்மத்தை உபாசிக்கிறது தான் அதனாலேயே ஏன்னா அந்த அந்த லெவலுக்கு நம்மளுடைய நம்ம அந்த ஜீவனுடைய ஜீவனுடைய புத்தியானது அந்த லெவலுக்கு வந்துடுத்து அந்த அந்த இடத்துக்கு வந்துடுத்து அப்படின்னா அந்த லெவலில் உபாசனை பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் அதனால் சிரேஷ்டம் அது சிரேஷ்டமான ஒரு ஸ்தோத்திரம் ஏன் அப்படி அப்படின்னா நிர்விசேஷ ஆத்மனிஷ்டம் அதை பற்றின ஒரு ஸ்தோத்திரம் அதை அன்வகாதித் அப்படின்னு ஹே பராத்மன் அப்படின்னு வந்து பட்டத்திரை வந்து சொல்கிறார் சுவாமிய பாது அந்த யானை வந்து இந்த மாதிரி சொல்லித்தாமே ஏன்னா பூர்வாபியஸ்தம் முஞ்சன்மால கத்துண்ட அந்த ஸ்தோத்திரத்தை இந்த மாதிரி சொல்லித்தாமே அப்படின்னு சொல்றார் சரியா பிராக்தன ஞான பக்திஹி சுண்டோதிப்தைஹி புண்டரீகைஹி சமர்ச்சன்னு பூர்வாபியஸ்தம் நிர்விசேஷ ஆத்மனிஷ்டம் ஸ்தோத்திரம் சிரேஷ்டம் சோன்வகாதி பராத்மன் அடுத்த ஸ்லோகம் எட்டாவது ஸ்லோகம் பார்த்தே அப்படின்னா ஷுத்வா ஸ்தோத்தம் நிர்ணஸஸ்தம் சமஸ்தம் ப்ரமேசாதியை நாஹமித் பிரயாத்தே சர்வாத்மாத்வம் பூரி காரு வேகாத் தார்கியாரூட பிரேட்சித்தபூ புரஸ்தாத் ஸோ வந்து ஸோ முன் ஸ்லோக்கத்தில் ஸ்தோத்திரம் சிரேஷ்டம் ஸ்தோத்திரம்தோத்தத்தை அந்த 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 யானையானது சொன்னது இதில் வந்து என்ன அந்த ஸ்தோத்திரம் அத்தனையும் கேட்டனுட்டு எப் என்ன மாதிரி ஒரு ஸ்தோத்திரம் அப்படின்னா நிர்குணஸ்தம் ஸ்தோத்திரம் அந்த நிர்குணஸ்தம் நிர்குண பிரம்ம விஷயே ஸ்திதம் நிர்குணே ஸ்திதம் நிர்குண விஷய நிர்குண பிரம்மே ஸ்திதம் அப்படிப்பட்ட அதுக்கு அது சம்பந்தமான ஒரு ஸ்தோத்திரத்தை சுருத்வா கேட்டுவிட்ட அந்த பகவான் நாராயணர் என்ன பண்ணார் அப்படின்னா ஏறி வந்தார் எதுல தார்க்ஷியா ரூடக அபூஹு புரஸ்தாத் ஸோ அந்த நிர்குணஸ்தம் சமஸ்தம் ஸ்ருத்வா அந்த நிர்குண பிரம்ம விஷயமாக இருக்கின்ற அந்த சமஸ்தம் எல்லா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரத்தையும் ஸ்ருத்வா கேட்டுவிட்ட பிறகு பிரம்மேஷாத்யைகி அகம் ந இ அப்ரயாதே அங்க வந்து பிரம்மாவோ ஈஸ்வரனோ நான் இல்ல இது நான் இல்லை இது அப்படின்னு சொல்லிண்ட அப்ரயாதே அங்க வந்து வராத தருணத்தில் அப்படின்னு சொல்லும்பொழுது அப்படின்னா பிரம்மாவும் ஈஸ்வரனும் இந்த பக்தனை வந்து விட்டுட்டாளா கை விட்டுட்டாளா அப்படின்னா அப்படி கிடையாது அவன் வந்து நாராயண பக்தர் அந்த நிர்குண பிரம்ம உபாசனா பண்ணும்போதே அவனுக்கு வந்து சகுணாகாரமாக அவன் வந்து யாரை வந்து ஸ்மரிச்சுக்கிறான் யாரை வந்து மனசில் நினச்சிக்கிறான் அப்படின்னா பகவான் நாராயணர் ஸோ எந்த ஒரு நம்ம வந்து பின்னருச்சேரி லோகஸ்யா இல்லையா நம்ம யாருக்கு நம்ம ஒத்தொத்தருக்கு ஒவ்வொரு சுவாமி பிடிக்கும் அந்தந்த ஒரு வடிவத்தில் அந்த சுவாமியை உபாசிக்கிறதுக்கு நமக்கு பிடிக்கும் ஸோ அதனால் இங்கே வந்து இவர் இந்த இந்திரத்யும்னங்கிற ராஜா அவன் வந்து பூர்வ ஜென்மாவில் உபாசிக்கும் பொழுது நிர்குண பிரம்மாவை உபாசிக்கும் பொழுது அங் அவன் மனசில் நினச்சின்னு இருக்கிற அந்த சகுணாகாரம் என்ன யார் அப்படின்னா பகவான் நாராயணராக இருந்திருப்பார் ஸோ அதனால் அவன் நாராயண பக்தர் பக்தன் அப்படிங்கிறதுனாலேயே பிரம்மா பிரம்மேஷாத் தேகி நாகமத்தி அப்ரயாதேன்னு பொழுது அந்த சகுணாகாரமாக அவன் நாராயணனை நினச்சுண்டான் அந்த நிர்குணாகாரமும் அவரே தான் வரணும் அவரே வருவார் அப்படிங்கிறதுனால அப்ரயாதே அவா அவ ரெண்டு பேரும் வராத தருணத்தில் சர்வாத்மா அகம் ந இ அப்ரயாத்தே சர்வாத்மா துவம் சர்வாத்மானா எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்தராத்மாவாக இருக்கின்ற நீ பூரி காருய வேகாத் ரொம்ப ரொம்ப ஒரு காருண்ய வசாத்து ஒரு காருண்ய வேகாத் அதனால தார்ஷ்யாரூடக தார்ஷியம்னா அங்கே வந்து தார்கசஸ்ய அப்படின்னா கஷ்யபஸ்ய அபத்தியம் தார்க்யா அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்ப்பம்னு அர்த்தம் கருடன் அர்த்தம் இந்த இடத்துல கருடன் அந்த கருடனை கருடன் மேலே ஏறி தார்க்யா ரூடக அந்த கருடன் மேலே ஏறி கருட சமதி ரூடக என்ன பண்ணார் அப்படின்னா புரஸ்தாத்து பிரேட்சிதா அபூஹு ஸோ புரஸ்தாத்து அவனுக்கு முன்னாடி அந்த கஜேந்திரனுக்கு புரோபாகே பிரேஷித்த திருஷ்ட அப்படின்னா கஜேந்திரேண திருஷ்ட அபூஹு நீ ஆனையாமே அப்படின்னு நேர பார்த்து திரும்பியும் சொல்கிற இங்கேயும் மதியம் புருஷா ஏகவச்சனம் போட்டிருக்க அபூஹுங்கிறது ஸோ வந்து இந்த மாதிரி ஸ்ருவாஸ்தோத்திரம் நிரகுணஸ்தம் சமஸ்தம் பிரம்மேஷாத்தியை நாஹமித்ய பிரயாத்தே சர்வாத்மாத்வம் பூரி காருய வேகாத் தாட்சியாரூட பிரேட்சித்த அபூஹு புரஸ்தாத் பாகவதத்தில் பார்த்தேன்னா அதாவது தெய்வம் அந்த அப்படின்னு கை தூக்கித்துன்னு வா பட் பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது சந்த சரசி உருபலேன ஆர்த்த திருஷ்ட்வா கருத்மதி ஹரிம் கே உபாத்த சக்கரம் உத்ஷிப்ப சாம்புஜகரம் கிரம் ஆக கிருச்சிரானு நாராயண அகில குரோ நமஸ்தே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு அதாவது வந்து அந்த சரஸுக்குள்ள அந்த முதலையானது தன் காலை பிடிச்சுட்டு இருக்கு அதனால ஆர்த்தக அவன் ரொம்ப கஷ்டத்துக்கு உட்பட்டுன் இருக்கான் அந்த அனா திருஷ்டுவா கருத்மதி ஹரிம் ஆனா அந்த ஹரிய வந்து கருடன் மேல வரதை பார்த்துட்டு மேல அவர் எப்படி வராரு அப்படின்னா கே உபாத்த சக்கரம்னு சொல்லும்பொழுது ஆகாசத்துல சக்கரத்தை தூக்கி காமிக்கிறாராம் நான் வந்துட்டேன் பா அப்படின்னுட்டு உன்னை காப்பாத்துறதுக்கு அதனால அப்படி காமிச்ச அவர் அவருக்கு பதிலுக்கு இது என்ன பண்றது அப்படின்னா உத்கிப்பிய சாம்புஜ கரம் தன்னுடைய கரத்தை வந்து தூக்குறது கரம்ங்கிறது சுண்டம் அதுல வந்து அம்புஜ கரம் அந்த அம்புஜத்தை வச்சுட்டு அந்த அந்த யானையும் பதிலுக்கு தூக்கி காமிக்கிறது நீ வந்துட்டேங்கிறத நான் ஆக்கணும் நான் பார்த்துட்டேங்கிறத சொல்றதுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னா அதால எழுந்துக்க முடியல ஷரீரத்தினால் ஒரு நமஸ்காரத்தை அதால் காமிக்க முடியல அதனால் வாக்குனால் என்ன பண்ணுறது அப்படின்னா கிரம் ஆக என்ன அப்படின்னா நாராயண அகில குரு நமஸ்தே நாராயணரே அகில குரோ நீ தான் உனக்கு நமஸ்தே அப்படின்னு இதனுடைய ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பாகவதத்தில் அந்த மாதிரி இருக்குது இங்கே வந்து அந்த மாதிரி தூக்கி காமிச்சாருன்னு போடலை பட் இந்த ஸ்தோத்திரம் அத்தனையும் கேட்டுட்டு நாராயணர் இவரை காப்பாத்துறதுக்கு அங்கே வந்தாச்சு சரிதா சுத்வா ஸ்தோத்திரம் நிர்குணஸ்தம் சமஸ்தம் ப்ரேஷா நாஹமித்தே சர்வாத்மா ஃபுரி காரு வேகாத் தார்கியூட பிரேட்சித்தோர ஸோ அடுத்த ஸோ அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா இதில் வந்து கஜேந்திரமோட்சம் ஹஸ்தீந்திரம் தம் ஹஸ்தபத்மேன ஹமேனே யம் நகரவியதாரீ கந்தர்வேஸ்மின் முக்தாபே சஹஸ்தி ட்வாரூபியம் பிராப்பிய ஸ்ம அங்கே வந்து சஹஸ்தின்னு இருக்கும் சனு அடிச்சிருக்கேன் தப்புது ஸோ ஹஸ்தீந்திரம் தம் ஹஸ்தபத்மேன தம் ஹஸ்தீந்திரம் அந்த அந்த கஜேந்திரனை ஹஸ்தபத்மேன திருத்வா தன்னுடைய கமலம் போல இருக்கின்ற புண்டரீகம் போல இருக்கின்ற தன்னுடைய கைகளினால் திருத்வா எடுத்துவிட்டு சக்கரேன அந்த சக்கரத்தினால் துவம் பட்டத்திரி வந்து பகவானை பார்த்து சொல்கிறார் துவம் நீ நக்கரவரியம் வெதாரீஹி அந்த முதலைய முதலையில நக்கரவரியங்கிறது நக்கரசிரேஷ்டம்னா முதலையில் சிரேஷ்டம் மதமும்னு இல்லை ஏன்னா அதுவும் ஷாபவசாத்து தான் அந்த சரீரத்தை எடுத்துட்டுருக்கு அதனால் துவம் நக்கரவரியம் வெதாரீஹி அந்த நக்கரவரியனை அந்த நக்கரனை நீ வந்து வெதாரீஹி தாரித்தவான் நீ வந்து அவரை அவரையும் சமாரம் பண்ணின அஸ்மின் கந்தர்வே முக்தாப்பே அந்த கந்தர்வனிடத்தில் அந்த கந்தர்வனானவர் முக்தசாபே சதி அந்த மு சாப்பத்திலேருந்து வெளி போன வெளியானப்புறம் அவர் வெளிவந்தப்புறம் சஹ ஹஸ்தி ட்வத் சாரூபியம் ஸ்ம அந்த ஹஸ்தியானது அந்த கஜேந்திரனானது உன்னுடைய சாரூபியத்தை அடைஞ்சி பிரகாசத்தோடு இருந்தது அதாவது உங்களுக்கு வந்து பஞ்சதா முக்தி எப்படி சொல்லுவா அப்படின்னா சாரூபியம் சாலோக்கியம் சாரூபியம் சாஷ்டியம் சாயுஜியம் கைவல்யம் இந்த மாதிரி பஞ்சவிதமான முக்தி இதில் வந்து சாலோக்கியம்ங்கிறது பகவானை யார் வந்து பக்தி பாவத்தோடு இருந்துண்டா இருந்துட்டே இருந்தானா அவருடைய இடத்துல போய் வாசம்ங்கிறது உங்களுக்கு சாலோக்கியம் இங்கே வந்து சாலோக்கியம் இல்லை இவருக்கு வந்து சாரூபியம் சாரூப்பியங்கிறது என்னன்னா பகவானை வந்து தன்னை விட ஒரு பெட்டர் ஒரு சுப்பீரியர் சோல்னு ரியலைஸ் பண்ணிண்டு பண்ணிண்டானா பகவானுடைய ஒரு வடிவத்தையே அவன் அறிஞ்சிடுவான் அதுதான் வந்து சாரூபியம்ங்கிறது இங்கே வந்து கைவல்ய முக்தியோ அந்த மாதிரி ஒரு மோக்ஷம் தம் ஹஸ்தீந்திரம் ஹஸ்தபத்மேன திருத்வா அந்த கஜேந்திரனை ஹஸ்தபத்மேன தன்னுடைய பாணி பங்கஜேன திருத்வா எடுத்துக்கொண்டு சக்கரேன அந்த சுதர்ஷன சக்கரத்தினால் நக்கரவரியம் அந்த கிராகசிரேஷ்டத்தை விதாரீகி நீ வந்து கொண்ணுட்ட நீ வந்து அம்ஹாரம் பண்ணிட்ட அன்தர்வே முத்தபே சீ சாரூம் பிரப்பீப்பீப்பம அந்த உன்னுடைய அத இந்த மாதிரி விதாரணம் இந்த மாதிரி சம்ஹாரம் ஆனப்புறம் அஸ்மின் அந்த பூர்வோக் முத்தசாபே அந்த அந்த நக்கரத்துக்கு வந்து சாப விமோச்சனம் அடைஞ்சப்பறம் சீ அந்த கஜேந்திரனானது ஆனது ட்வாரூம் உன்னோட தவ விஷ்ணோ சாரூபியம் நருபா அதை அப்படின்னா சாரூபியத்தை தேதிப்பத்தை அதிசயே தீப் அபூத் சரியா இருக்கா போதாம் ஹஸீந்திரம் தம் ஹஸ்தபத்மேனா சக்கிரேணம் நக்கவரியம் வதாரீ கந்தே அமன் முப்பே சீசாரூப்பம் தேதீப்பரியா இங்கே வதாரீங்கிறதும் உங்களுக்கு வந்து லுங் சரியா வி பிளஸ் அதாரீஹின்னு வரும் லாஸ்ட் ஸ்லோகம் கஜேந்திர மோக்ஷத்துல ஏதத் விர்தம் துவம் சாம்ச்ச பிரகேயோ காயேத் சோயம் பூயசே ஸ்ரேயசே சாத் இத்யுக்வா ஏனம் தேன சார்ந்தம் கதஸ்வம் திஷ்ணியம் விஷ்ணோ பாஹி வாத்தால ஏஷ ஸோ வந்து இதில் ஃபஸ்ட்டு வரி ரெண்டு வரி பார்த்தேன்னா பகவான் நாராயணரே சொல்ற வாக்கியம் அது ஏதத் விரத்தம் இந்த கஜேந்திர மோட்சம்ங்கிற ஒரு விரத்தத்தை இந்த ஒரு எபிசோடு உன்னையும் அதாவது கஜேந்திரனை பார்த்து பகவான் சொல்றார் உன்னையும் என்னையும் ச பிரகே பிரகேனா காலையில் நடத்தோம் பிராத்த காலையில் நடத்தோம் பிரகே கார்த்தாலில் யஹ காயேது எவன் மொத்த வந்து சொல்றானோ எவன் மொத்த வந்து நம்மளை ஸ்துதி பண்றானோ சஹ அயம் அப்படிப்பட்ட அந்த பக்தனானவன் பூயசே ஸ்ரேயசே சியாத் பலவிதமான பூயசே அப்படின்னா மகதே ஒரு பெரிய அளவுக்கான ஸ்ரேயசே மங்களாய மங்களம் நாம இங்கே சாஸ்திரத்தை பொறுத்தவர்கள் மங்களம்ங்கிறது ஒன்றே ஒன்று தான் மோக்ஷம் அந்த மோக்ஷத்தை அடைவார்கள் ஸ்ரேயசே சியாத் இதி உக்த்வா இந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கு ரெ இந்த ரெண்டு வரி வந்து பட்டத்திரி சொல்கிறார் இதி உக்துவா இவ்வாறாக பகவான நீ சொன்ன சொன்னப்புறம் ஏனம் இந்த கஜேந்திரனை நீ வந்து உன்னோட எடுத்துண்ட என்ன தேன சார்த்தம் கதஸ்துவம் அவரோட நீ போயிட்ட திஷ்ணியம் விஷ்ணு பாஹி வாத்தால ஏஷா திஷ்ணியம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வைகுண்டம் ஸ்வஸ்தானம் விகுண்ட லோகம் ஆத கத துவம் பாஹி அந்த இடத்துக்கு வந்து நீ போயிட்ட பா சோ ஹே விஷ்ணு ஏதத் விர்தம் துவாம் சமாம் சிரகே யேத்து சஹம் பூயசே ஸ்ரேயசே சியாத் அப்படின்னு பகவானே சொல்கிறார் அது பகவான் நீ சொன்ன அப்படிங்கிறத பட்டத்திரி சொல்லி காமிக்கிறார் ஹே விஷ்ணு இந்த விரத்தத்தையும் உன்னையும் என்னையும் யார் வந்து காலையில் நினச்சிக்கிறாளோ ஆர் எப்போ நினச்சிக்கிறாளோ அவளுக்கு வந்து மகத்தாக இருக்கிற அந்த மோக்ஷங்கிறது கிடைக்கும் இந்த மாதிரி ஏனம் இந்த கஜேந்திரனை இது உக்துவா அந்த மாதிரி அந்த கஜேந்திரன்கிட்ட சொல்லிவிட்டு தேன சார்தம் அந்த கஜேந்திர அந்த கஜேந்திரேன சார்தம் அவரோட கூட திஷ்ணம் உன்னுடைய ஸ்தானத்துக்கு கதகத்துவம் நீ போயிட்ட நீ அப்படிப்பட்ட நீ பாகி என்ன காப்பாற்றுப்பா ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு கஜேந்திரனுக்கு இது பாகவதத்தில் பார்த்தேன்னா பாகவத ஸ்லோகம் வந்து என்ன அப்படின்னா இதுக்கு ஒரே நிமிஷம் ஆ ஏமாம் துவந்தி அநேனாங்க பிரதிபுத்திய நிஷாத்தியே தேஷாம் பிராணாத்தியே சகம் ததாமி விமலாம் மதி மதி இதுக்கு வந்து பலவிதமான அந்த சம்பத்தை கொடுப்பேன் சிரேயச கொடுப்பேன்னு சொல்றதை விட இந்த மாதிரி காலையிலும் மாலையிலும் யார் என்ன நினச்சிக்கிறாளோ அவளுக்கு வந்து என்னை பற்றின ஒரு சரியான ஞானத்தை ஞானம் வருமா வ வரும்படியான ஒரு ஒரு அருளை நான் செய்வேன் அப்படின்னு பாகவதத்தில் சொல்கிறார் இதோட வந்து உங்களுக்கு வந்து கஜேந்திர மோக்ஷங்கிறது விட்றது ஸோ இப்போ ஜந்துனாம் ஜந்தூனாம் நரஜர்ம நரஜர்ம துர்லபம்னு சொல்லுவாள் பட் இப்போ ஒரு கஜேந்திரனுக்கு ஷாபவசத்தால் அது கஜேந்திரனாக பிறந்தது அதுக்கு வந்து பகவான் வந்து முக்தி கொடுத்தார் ஸோ இந்த மாதிரி பகவான்கிட்ட இந்த மாதிரி ஒரு பக்தி பாவத்தோடு இருக்கிறவா யாருன்னா நாலு பேர் இதனுடைய ஒரு ரெஃபரன்ஸ் தான் கீதையில் இருக்கு சதுர்விதாக பஜந்தே மாம் ஜனாகா சுக்ருதினஹ அர்ஜுன ஆர்த்தக ஜிக்ஞாசுகு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப ஸோ வந்து கீதையில் வந்து பகவான் வந்து அர்ஜுனனை பார்த்து சொல்றாரு என்ன அப்படின்னா சதுர்விதாக பஜந்தே சதுர்விதாக ஜனாகா மாம் பஜந்தே நாலு விதமான ஜனங்கள் வந்து என்னை வந்து உபாசனை பண்றான் ஏ அர்ஜுனா அப்படின்னு அர்ஜுனனை சம்போதனமாக கூப்பிடுறார் அவ வந்து சுக்ருதி நகர் அப்படிங்கிறார் சுக்ருதி அப்படின்னா என்ன அப்படின்னா பூர்வ ஜென்ம கிருத புண்ணிய பிரசஞ்சயா ஜனாக சபல ஜன்மானக என்னை வந்து உபாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ண எண்ணம் மொத்தனுக்கு வந்ததே ஆனால் அது வந்து அவன் ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சாதான் அதாவது வருமே యుక్తో భవతి శివక్త్యాక్త ప్రభవితం నచేత్ ఏం దేవో నలు కుశల స్పందితుమపి అతస్వాం ఆరాధ్యాం హరిహర విరించాదివిర ప్రణంతుం స్తోతుం వా కథం అకృతపుణ్య ప్రభవతి புண்ணியம் செய்யாதவா ஒத்தளா ஒத்தலால உனக்கு ஒன்னு ஸ்தோத்திரம் பண்ணணுங்கிற ஒரு விஷயத்துல பிரவருத்தியே இருக்காது சோ தான் சுக்குருத்தி நகான்னு சொல்றார் சோ அப்படிப்பட்ட அந்த சுக்குருதி இப்ப இந்த இடத்துல இந்த கஜேந்திரன்கிறவன் எப்படி அந்த கஜேந்திரனுடைய சரீரத்தை எடுத்து அதுக்கு வந்து சாரூபியம் அடைஞ்சது அப்படின்னா சபல ஜென்மான அந்த பூர்வ ஜென்மால கிட்ட ஒரு புண்ணியத்தினுடைய ஒரு குவியல் அதனுடைய ஒரு சஞ்சயம் இருந்தாதான் பகவானை வந்து பஜனை பண்ணணும் சேவனை பண்ணணுங்கிற ஒரு எண்ணமே வரும் அதை சொல்லிட்டு ஹே அர்ஜுனா தேச்சத்ரய சகாமாக ஏக அகாமஹ இத்தேவம் சதுர்விதாக ஸோ நாலு விதமான ஜனங்கள் வந்து என்னை பஜிக்கிறா அப்படின்னு சொல்லும்பொழுது யார் அந்த நாள் ஒன்று சுக்ருதினக சொல்லிட்டார் சுக் சுக்ருதினகிறது இந்த நாளில் வராது புண்ணியம் பண்ணவாளாளுக்கு தான் அவளுக்கு தான் அந்த மாதிரி ஒரு எண்ணமே தோணும் அப்படின்னு முதல்ல சொல்கிறார் அந்த நாள் யார் அப்படின்னா ஆர்த்தக ஜிக்னாசுகு அர்த்தார்த்தி ஞானி ஆர்த்தக அப்படிங்கிறதுக்கு யாருன்னா நம்ம கஜேந்திர கஜேந்திர மோக்ஷன் சரியா இதில் மொ முதல்ல சொல்கிற மூணு பேரும் சகாமாக ஆர்த்தக ஜிக்னாசுஹு அர்த்தார்த்தி கடைசியில் இருக்கிற ஞானியாக இருக்காம்பர் அவனுக்கு வந்து காமத்தோடு அவன் வந்து ஒரு ஒரு ஆசையை வச்சுட்டு பகவானை வந்து உபாசிக்க மாட்டான் ஸோ அந்த மாதிரி ஸோ வந்து சகாமாக ஏக அகாமஹ இத்தேவம் சதுர்விதாக ஆர்த்தகன்னு சொல்லும்பொழுது ஆர்த்தியா கஷ்டத்தினால எந்த விதமான கஷ்டம் அப்படின்னா இப்ப நான் இப்ப நான் சொல்றது அத்தனையும் மதுசூதன சரஸ்வதியினுடைய கூடார்த்தி கூடார்த்த தீபிக்கானு ஒரு வியாக்கியானம் இருக்கு கீதைக்கு அதுல போட்டிருக்கிற அந்த விஷயத்தை அப்படியே சொல்றேன் ஆர்த்தியா அப்படின்னா கஷ்டத்தினால் எந்த விதமான கஷ்டம் அப்படின்னா சத்ரு வியாதி ஆபதா கிரஸ்தக தன் நிவத்தி இச்சன்னு ஸோ ஆர்த்தக ஜிக்யாசுகு அர்த்தார்த்தி ஞானி அப்படின்னு நாலு பேர் சொல்லும்பொழுது ஃபஸ்ட்டு சொல்ற ஆர்த்தகங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கஷ்டத்தினால கஷ்டம்னா என்ன சத்ருனால ஒரு கஷ்டம் வியாதினால ஒரு கஷ்டம் ஆபது ஏதோ ஒரு ஆபத்தினாலும் ஒரு கஷ்டம் அதனால கிரஸ்தக அதனால பீடிக்கப்பட்டவன் அதனால ஆட்கொள்ளப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஜீவனானவன் தன் நிவர்த்தும் இச்சன்னு அதுலேருந்து பகவான் என்னை காப்பாற்றணும் இந்த இந்த வியாதி எனக்கு போகணும் இந்த சத்ரு வந்து என்னை பாதிக்கக்கூடாது இந்த கஷ்டம் வந்து என்னை சூழக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயத் போகணுங்கிறத மனசில் நினச்சிண்டு தன் நிவத்தியும் இச்சன்னு அதுலேருந்து ஒரு நிவாரணத்தை ஆசைப்பட்டு கொண்டு யதா அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறார் அப்படின்னா மூணு நாள் கொடுக்குறார் ஆனால் எங்கள் ப்ரொஃபஸர் வந்து எப்பவுமே கஜேந்திரனை தான் சொல்லுவார் ஸோ கிராக கிரஸ்தகா கஜேந்திரஹா இதனால கிராகத்தினால் ஒரு நக்கரத்தினால் முதலியினால பீடிக்கப்பட்ட அந்த கஜேந்திரன் இதெல்லாம் ஆர்த்தனுக்கு எக்ஸாம்பிள் இன்னொன்று வந்து ஜியூத சபாயாம் வஸ்திர அபகர்ஷனே திரௌபதிச்சா ஸோ இந்த சபையில வந்து திரௌபதியினுடைய வஸ்திரத்தை எடுத்தாலும்னோ சோ அப்போ வந்து ஆர்த்தா ஆ அந்த ஆர்த்தா கஷ்டத்தினால பீடிக்கப்பட்ட அந்த திரௌபதியை காப்பாத்துறதுக்கு பகவான் வரார் ஸோ அந்த கஷ்டத்தினால அவ வந்து உபாசித்தான் ஸோ அந்த சதுர்விதால ஃபஸ்ட்டு ஆர்த்தா சொல்றார் அடுத்தது ஜிக்னாசுகு ஜிக்னாசுகு நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்குறார் எங்கள் அகைன் எங்கள் ப்ரொஃபஸர் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக சொல்கிறது மைத்திலாக ஜனகா ஜனகர் ஜ இவருடைய சி சைத் சீதாதேவியினுடைய அப்பா அவர் வந்து ஜிக்னாசா அப்படின்னா சாஸ்திர சம்பந்தமான விஷயங்களை அந்த ஞான சம்பந்தமான விஷயங்களை ஞாத்தும் இச்சா யாருக்கு இருக்கோ அவா அப்புறம் அர்த்தார்த்தி அர்த்தார்த்திக்கு எக்ஸாம்பிள் வந்து சுக்ரீவனும் விபீஷணனும் ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே நான் சொல்கிற எக்ஸாம்பிள் இல்லை இதை அப்படியே வந்து குடார்த்த திபிகளை இதெல்லாம் போட்டிருக்கார் அர்த்தார்த்திங்கிறது யாருன்னா சுக்ரீவன் தனக்கு வந்து ராஜ்யம் வேணும் அப்படிங்கிறதுக்கோசரம் ராமர்கிட்ட அண்டி வரான் ஏதே திரையோபி பகவத்பஜனை மாயாம் தரந்தி ஸோ இவா மூணு பேர் இருக்கா பாருங்கோ இந்த ஆர்த்தகா ஜிக்னாசு அர்த்தார்த்தி இவா மூணு பேரும் பகவானை பஜிக்கிறதுனால மாயாம் தரந்தி அந்த மாயால அஜானம் அஜானம்ங்கிற ஒரு ஆவரணத்தால் மூடப்பட்டிருக்கு பாருங்கோ அவளுடைய புத்தி அவளுடைய அந்த ஜீவசரீரம் ஸோ அது வந்து அதுலேருந்து அவள் வந்து வெளி வருவாள் தத்திர ஜிகிக்ஞாசுகூ ஞான உற்பத்தியாக சாட்சாதேவ மாயாம் த அதில் டிஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறார்வா மூணு பேருக்குள்ளே ஜிக்னியாசுஹூ அந்த ஞான விஷயத்தில் ஆசை இருக்கிற ஒரு ஜிக்னியாசா ஞாத்தும் மிச்சா இருக்கிறவன் ஞான உற்பத்தியாக அந்த ஞானம் வரும் வர சமயத்தில் சாட்சாதேவ மாயாம் தரத்தி அவன் வந்து சாட்சாத் மாயையை வந்து க தாண்டிடுறான் ஆர்த்தக அர்த்தார்த்திச்ச ஜிக்யாசுத்வம் பிராப்பிய இது விசேஷ விசேஷோ நாம பேதகா ஸோ அதில் வந்து ஆர்த்தக மொ ஜிக்யாசா இருக்கிறவனுக்கு ஞானம் வந்தோன்னே மாயாம் தரதி பட் இந்த ஆர்த்தக அர்த்தார்த்தி இருக்கா பாருங்கோ அவளுக்கு முதல்ல ஜிக்னாசு ஞாத்துமிச்சாங்கிற ஒரு எண்ணம் வரும் வரணும் ஏன்னா அவள் வந்து பகவானை வேண்டிக்கிறது ஒரு பர்பஸை வச்சு கஷ்டத்துலேருந்து காப்பாற்றப்படணும் எனக்கு வந்து பைசா வரணும் அப்படிங்கிற ஒரு ரெண்டு விஷயத்தை குறித்து பகவானை உபாசிக்கிறாள் அதுலேருந்து வெளிவந்து ஜிக்னாசுத்வங்கிறது முதல்ல வரணும் அதுதான் இந்த ஜிக்னாசூகுக்கும் ஆர்த்தக அர்த்தார்த்திக்கும் உள்ள பேதம் இது மூணுத்தையும் தாண்டி தது ஏதே திரைய சகாமாக வியாக்கியாத்தாக நிஷ்காமக சதுர்த்தம் இதானி உச்சியத்தை இவா மூணு பேரை வந்து சகாமத்தோட பகவானை உபாசிக்காரா நிஷ்காமமாக இருக்கிறவனுக்கு தான் ஞானின்னு பேர் ஞானீச்ச ஞானம்ங்கிறது என்ன அப்படின்னா பகவத் தத்துவ சாட்சா்கார அந்த பகவான சாட்சாத்த அந்த தத்துவத்தை வந்து சாட்சாத்த அனுபவிக்கிறான் எவமத்த சாட்சா்காரம் பண்றானோ அவன் தேன ஞானி தீர்ணமாயக நிவத்த சர்வகாமக ஸோ அவன்தான் தான் இருக்கான் மாயையை தாண்டறான் அதில் வந்து ஞானீச்ச சதுர்விதா பஜந்தேமாம் ஆர்த்தோ ஜிசுஹு அர்த்தார்த்தி ஞானீச்ச அப்படின்னு இருக்கணும் அந்த சகாரம் எதுக்கு போட்டிருக்கார் கீதையில் அப்படின்னா நிஷ்காம பிரேம பக்திய ஞானினி அந்தர்பாவார்த்த யார் வந்து ஸோ பக்தாள் எல்லாமே வந்து சகாமாளா இல்லை நிஷ்காமமாக பகவான்கிட்ட ஒரு ஆசையும் ஒரு பக்தி பாவத்தோடு இருந்தோம் அப்படின்னா அவாளையும் ஞானிக்குள்ளே சேர்த்து விடலாம் அதுக்கு எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா நிஷ்காம பக்தகா ஞானி யார் சனகாதி முனிவர்கள் நாரதர் பிரகலாதன் சுகன் பிரகலாதனுக்கு வந்து எதுவுமே வாண்டாம் பகவான் நாராயணர் தான் வேறு எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் நிஷ்காமத்தில் சுத்த பிரேம பக்தாள் யார் அப்படின்னா கோபிகாதி அக்ரூரகா யுதிஷ்டரகா ஸோ இவாளாம் வந்து அந்த நிஷ்காமத்தோட பிரேம பக்தியை அவாளையும் ஞானியில் அந்தர்பாவம் பண்ணிடலாங்கிறார் அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஸ்லோகம் வந்து சொல் இதுக்கு அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்கிறார் பகவான் அப்படின்னா தஷாம் ஞானி நித்தியுக்த ஏகபக்திர்விசிஷ்யத்தை பிரியோகி ஞானிநா அத்தியர்த்தம் அகம் ச ச மம பிரிய அதாவது கஜேந்திர மோட்சம் பக்தி எல்லாம் சரி பக்தியால பக்திங்கிறது ஒரு பாத மோக்ஷத்துக்கு அப்படிங்கிற அப்படிங்கிறத சொல்லிடுறாரு ஆனா பகவானுக்கு வந்து இந்த ஆர்த்தகா ஜிக்னாசுஹூ அர்த்தார்த்தி ஞானி இவா நாலு பேர்ல பகவானுக்கு ரொம்ப பிடிச்சவர் யாரு அப்படின்னா பிரியகி ஞானினக அத்தியர்த்தம் அகம் அப்படின்னு கிருஷ்ணரே கீதையில சொல்றார் எனக்கு ரொம்ப யாரோ பிடிக்கும் அப்படின்னா அந்த ஞானியை தான் பிடிக்கும் ஏன்னா சச்சா மம பிரிய அவனுக்கு என்ன பிடிக்கும் ஏன் அப்படின்னா எங்க ரெண்டு பேருக்கும் ஒரே ஆத்ம சாட்சா ஒரே ஆத்மபாவம் ஸோ அதனால் அந்த ஏகாத்ம பாவத்தினால் அவனுக்கு என்ன பிடிக்கும் எனக்கு அவரை பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி பகவானுக்கே ரொம்ப பிடிச்சவர் யார் அப்படின்னா அந்த ஞானி ஸோ அந்த மாதிரி நம்ம நம்மளும் நம்மளை வந்து இந்த பக்தியை வந்து ஒரு சோபானமாக வச்சுண்டு கர்மயோகம் அப்படிங்கிறது ஈஸ்வரார்ப்பித புத்தியோட காரியத்தை பண்ணணும் நமக்கு இது வேணும் இது வேணாம் அப்படின்னு அதாவது எங்கள் சார் ஒரு ஸ்லோகம் சொல்லுவார் गर्भगतस्यापि वृत्तिं कल्पितवान् பிரபு சேஷவருத்தி பிரதானாய சுத்த கிம்வா மிருதோ அத்தவா நான் வந்து எங்கள் அம்மாவனுடைய கர்ப்பத்தில் இருக்கிற காலத்திலேயே பகவான் தான் என்னை காப்பாற்றினார் ஸோ டைம் நான் அவர்கிட்ட போய் முறையிடணுங்கிற அவசியம் இல்லை அவருக்கு வந்து தூங்கிட்டு இருக்கார் சுவாமி இல்லையே ஸோ அதனால் நம்ம வந்து ஈஸ்வரார்பித புத்தியோட கர்மா பண்ணிண்டு அதனால் பக்தி மார்க்கத்தில் சஞ்சாரம் பண்ணி அந்த ஞான மார்க்கத்தில் போனோம் அது இந்த ஜென்மாவில் முடியுமான்னு தெரியாது பட் அதுக்குண்டான அதுக்குண்டான ஒரு அதுக்கு உண்டான ஒரு பிரயத்தனத்தை எல்லாரும் பண்ணணும் ஸோ அதுதான் அது ஏன் அப்படின்னா பிரயோகி ஞானினாக அர்த்தியர்த்தம் அகம் சச்ச மம பிரியகான்னு பகவானே சொல்லியிருக்கார் ஸோ இதோட வந்து இந்த கஜேந்திர மோக்ஷம் செக்ஷன் முடிக்கிறேன் நாராயணம் நாராயணியம் ஃபுல்லாக படிக்கலாம் அதுக்கு வந்து இரு இது ஒரு பீஜமாக ஆரம்பிச்சிருக்கோம் ஈஸ்வர இச்சா அஸ்தி சேத் அதையும் படிக்க பிரயத்தனம் பண்ணலாம்